உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, நாம் இன்று மீன லக்னமும் பத்தாம் பாவாதிபதியினுடைய நிலையும் பாருங்க. நீங்க எந்த ராசியுமே தேவையில்லை, உங்க லக்னத்தை மட்டும் எடுங்க. நீங்க என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறது ஏற்கனவே போட்டிருக்கேன். மீன லக்னம்னா பத்தாம் பாவகம், குரு குருனா நீதிபதி, பள்ளிக்கூடம், கல்வி நிலையங்கள், அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அறங்காவலர்கள், உணவகம், ஏஜென்சி, பேங்க்கு, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த பத்தாம் பாவாதிபதி யாரு? குரு. இவர் எப்படி இருக்கணும்? இவர் நல்லா இருந்தால் தான் சார் அந்த நாங்கள் சொன்ன தொழிலெலாம் நமக்கு முதல்ல ஒன்று இவருடைய திசை நடக்கணும், அல்லது திசையே தேவையில்லை, இவர் நல்ல இடத்துல இருந்து அவருடைய தொழிலை நீங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு இவர் லக்னத்தில் இருக்கார். சரிங்களா, இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தா வேற மேஷம், அது நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படி இப்படிங்கும். இந்த இடத்துல வந்து ரிஷபம், அவனுடைய சுக்கரன், நான் நினைச்சதெல்லாம் அடையணும். இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா என்ன மாதிரி மீன ராசிக்காரன் நான் இந்த இந்த ஜோதிடத்தை அழகாக கற்றுக் கொடுக்கணும்னா ஒரு 4000 ரூபா ஃபீஸ் வாங்கலாமா? 3000 ரூபா ஃபீஸு, ஆன்லைன் கிளாஸு. நான் ஏன் அதுக்கு போகல? இந்த லக்னாதிபதி யாருங்க? குரு, ஒரு ஆசான், ஒரு ஆசிரியர். தனக்கு தெரிந்த வித்தையை அழகாக கற்றுத்தரக்கூடியவர் ஆசான். அப்ப அந்த இடத்துல நான் பேரம் பேசாமல் என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி லக்னத்திலேயே குரு இருந்தவர் இவர் என்ன வயறாரு, மீன லக்னம் பிளஸ் லக்னத்தில் குரு, குரு பிளஸ் குரு, ரெண்டு குரு. இந்த ரெண்டு குரு சேர்ந்து வச்சுனாலே இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு நீதிபதி, நல்ல தீர்ப்பை சொல்லக்கூடியவர், நல்ல ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருது பெறக்கூடியவர், நல்ல மேனேஜர், ஒரு நிறுவனத்தில் உண்மையாக உழைக்கக்கூடியவர், எல்லாருக்கும் நல்ல அறிவுரைகளை தரக்கூடியவர், தவறான வழியை பின்பற்றாதவர், சரியான வழியை சென்றடையக்கூடியவர். எப்படி பார்த்தீங்களா, இப்படியே நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரி சார், அவர் அப்படியே ரெண்டாம் இடத்துல இருக்காரு, இப்போ என்ன சார் செய்யறது? மீன லக்னம் லக்னாதிபதி ரெண்டில், பத்துக்குடையவன் ரெண்டில், கர்மா இது ஜீவனம். ரெண்டாம் இடம்னா என்ன, வியாபாரத்தை எடுத்துக்கலாம், நல்ல சோதிடராக எடுத்துக்கலாம், நல்வாக்கு நாயகன் அப்படின்னு போட்டுக்கலாம். லக்னாதிபதியே ரெண்டில், உண்மை பேச உண்மை பேசக்கூடியவர், பொய் பேசாதவர் என்று சொல்லலாம். ஒரு சார் காரகோ பாவகநாஸ்தி விளக்கம் கொடுங்க சார். சார் காரகோ பாவகநாஸ்தி ரெண்டுல குரு, பொய் பேச தெரியாது. எவ்வளவு பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு கேட்டா 100 ரூபா இருக்கு, சரி இப்ப கூட நாளைக்கு வாங்கிக்கலாம்னு கொடுப்பாங்க. 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாரு, மறைக்க தெரியாது, பொய் பேச தெரியாது. திரும்பி வருமானா அவர் ரெண்டு குடையவன் நிலைப்பாடுகளை பார்க்கணும். ரெண்டு குடையன் எட்டுக்கு போச்சுன்னா திரும்பி வராது, உடனே காரகோ பாவகநாஸ்தி. சரிங்களா, நல்ல ஆசிரியர், நல்ல வழிகாட்டி, மிக அற்புதமாக அவர் பேசக்கூடியது எல்லாருக்கும் புரியும், மனம் நொந்து போகக்கூடிய அளவுக்கு பேச மாட்டார், நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர், ஒரு மதத்தினுடைய பற்றாளர். இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, மூன்றாம் பாவகத்தில் குரு. பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்தில், இது முயற்சி ஸ்தானம், மறைவு ஸ்தானம் எடுத்துக்காதீங்க, முயற்சி. அடுத்தது லக்னாதிபதியே மூணில், இவர் எடுத்த முயற்சியில தான் வெற்றி பெற முடியும். எப்போ லக்னாதிபதி மூணுக்கு போதோ தன் முயற்சியில் வெற்றி, அதாவது சகோதரன், சகோதரனை நம்பிய முயற்சி. இந்த மூன்றாம் பாவாதிபதி யாரு? சுக்கரன். சுக்கரன் சார்ந்த துறையில் அவர் இருக்கலாம், லக்னம் சார்ந்த துறையில் இருக்கலாம். பத்தாம் பாவாதிபதி துறையும் லக்னம் சார்ந்த துறையும் ஒன்றுதான். மூணுக்குடையவன் சுக்கரன், சுக்கரன் சார்ந்து சொல்லலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்க, நாலாம் பாவகம். பொதுவாக இது ஒரு கல்வி நிலையத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாலாம் இடங்கிறது கல்வி, அது பள்ளிக்கூடம், புதனுடைய வீடு, இங்கே குரு பார்க்கறது எங்கே, இது வந்துட்டு கல்வி சாலையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வங்கி, பேங்க்கு, அப்புறம் பணம், வட்டி தொழில், நகைக்கடை, நகை வியாபாரம், இதே மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். தாயார் பெயரில் தொழில். நான்காம் இடம் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சார்ந்த இன்சூரன்ஸ் போடுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாகன டீலர்ஷிப் எடுக்கலாம். சரிங்களா, வாகன டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அஞ்சில் குரு உச்சம். இந்த இடத்துல ஐந்தாம் பாவகத்தில் குரு உச்சமாக இருக்கும்போது என்ன ஆகும், லக்னாதிபதி உச்சம்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எங்கள் உச்சம் ஸ்டேட்டஸ். பத்துக்குடையவன் ஐந்தில், குரு பிளஸ் சந்திரன். சந்திரன் அப்படிங்கிற வீட்டில் உச்சம் பெறும்போது சரராசி, வெளிநாடு,
வெளிநாட்டில் ஏதாவது வியாபாரங்கள் செய்தல், பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், உணவகம், காய்கறிகள், பழங்கள், பழமுதிர் நிலையங்கள், இப்படிலாம் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் அன்னன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய துறையில் இருந்தீங்கன்னா சக்சஸ். கடல் சீ ஃபுட்டு, கடல் உணவுகள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இது ஒரு நல்ல இடம். அதே மாதிரி பத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில், இது வந்து ஒரு லக்னாதிபதி ஆறில் அப்படியும் எடுத்துக்கணும். 1+6 10+6 இது கடனையும் குறிக்கும், எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பையும் குறிக்கும். என்ன தொழில் பண்ண போறீங்க, எது சார்ந்து பண்ண போறீங்கன்னு அதை பார்த்து செய்யுங்க. இது 50-50 தான் நன்மையான இடம். அதனால இது வந்து பெருசா உங்களுக்கு இதை சொல்ல முடியாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம். இது லக்னாதிபதியே 7இல் யாரையாவது ஒருத்தங்களை சார்ந்து செயல்படுதல், மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில். 7ஆம் பாவாதிபதி யாரு? புதன். புதன் பிளஸ் குரு என்ன? ட்ரேடிங், வியாபாரம், கமிஷன். குருவுக்கு உண்டான தொழில்கள் எது அது? நிறைய நான் பேசியிருக்கேன், குருவோட தொழில வந்துட்டு நிறைய இருக்கு. அதை பழைய பழைய வீடியோக்களை போகணும். மீன லக்கணமும் தொழிலும், மீன லக்கணமும் சொந்த தொழிலும், சரிங்களா? அடுத்த வீடியோ மீன லக்கணம், பத்துக்குடையவன் 8இல் யாராலும் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். டைம் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய விஷயங்களை நாம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம். ஆயிரக்கணக்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பலன் கேட்குறீங்க. இதில் வந்து நம்ம பலன் பார்க்க முடியாது சாமி. பலன் பார்க்கணுன்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் பலன் கேளுங்க. பலன்கள் இலவசமாக நம்ம வந்து அதில் ஜாதக ரீதியாக பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை. இதுலேயே நிறைய உங்களுக்காக நான் இலவசம் பண்ணிக்கிட்டேன், இலவசமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் பாதி ஜோசியம் தெரிஞ்சிச்சு சார் வீடியோவாலன்னு சொன்ன நேயர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை எப்பொழுதும் ஒரு குரு தட்சணை இல்லாமல் பார்க்கக்கூடாது. சரி, இந்த 7ஆம் பாவகம் லக்னாதிபதி 7இல் துணை மூலமாக இணை, அதாவது நண்பர்கள், இணை இணைனா நண்பர்கள், துணைனா மனைவி, இப்படியெல்லாம் அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் செய்யுங்க. என்ன தொழில் செய்யலாம்ங்கிறது பேசியிருக்கோம். அதுபோக இந்த லக்னாதிபதி 8இல் பத்துக்குடையவனும் 8இல் லக்னாதிபதியும் 8இல் இது எப்படி இருக்கும்? இது அவ்வளவு சிறப்பான காம்பினேஷன் கிடையாது. இது போன்ற அமைப்பு உள்ளவங்க சொந்த தொழில் செய்யறதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா லக்னாதிபதியும் 8 பத்துக்குடையவனும் கிடுறாங்க, சரிங்களா? ஆக அந்த திசை வந்ததுன்னா இன்னும் மோசமாக இருக்கும். சரி, அதே இடத்துல இங்க இருந்தா எப்படி சார்? லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில், அது தர்மஸ்தானம், ஒழுக்கம், நேர்மை, அதிர்ஷ்டம், இப்படியெல்லாம் வந்துட்டு முன்னோர்களுடைய சப்போர்ட், தகப்பனார் சார்ந்த தொழில், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், ஏற்றுமதி செய்தல், வெளியில் போயிட்டு வர்றது. இப்போ திருப்பூர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நிறைய ஜெர்மனி, பிரான்ஸு, அப்படி அப்படின்னு போயிட்டு வருவாங்க. இந்த பையர்லாம் போய் பார்க்கறதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அது லக்னாதிபதி 9ஆம் இடத்துலேருந்து திசை நடந்ததுன்னா அந்த திசை முழுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி பண்ணலாம் லக்னாதிபதி 9இல் வெளிநாட்டில் போய் தேடலாம். வெரி சிம்பிளான லாஜிக் கொடுத்துருக்கோம், அதில் ரொம்ப கடுமையான விதிகள்லாம் இல்லை. உங்களுக்கு இது கடுமையாக தெரிஞ்சதுன்னா இந்த பாவாதிபதி இருக்கு இல்லையா, இது கூட கடுமையான கிரகங்கள் யாராவது சேர்ந்துருக்கும். யார்? ராகு சேர்ந்திருக்கும் தீவிரத்தன்மை, கேது சேர்ந்திருக்கும் தீவிரம் அற்றத்தன்மை, சனி சேர்ந்திருக்கும் தடைக்கோள், இவ்வளோதான். ஆக இதுக்கு அடுத்தது பத்துக்குடையவன் 10இல், சரிங்களா? இது வந்து கேந்திராதிபத்திய தோஷமா கேள்வி. கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன? கேந்திராதிபத்தியம் என்பது பத்துக்குடையவன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சுய தொழில், அவங்க நேர்மையாக பண்ணுவாங்க. இது மாதிரி அமைப்பில் இருந்ததுனால் நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ஒளிமறைவு அற்றையவர்கள். ஒளிவு மறைவு அற்ற எப்படி? இந்த லக்னாதிபதி அல்லது இந்த லக்னாத்துக்கு அதிபதி குரு இங்க தன்னுடைய கர்மாவை சரியான வழியிலே அதை செயல்படுத்தக்கூடியவர். அதுல பெருசா அவங்க ஆதாயங்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் 10இல் குரு வந்துட்டு அந்தணன் வந்து தனித்து நிற்க அவஸ்தைகள் மெத்த உண்டாம்னு சொன்னதெல்லாம் அவஸ்தைகள்னா இதுதான். ஏன் அவஸ்தைகள் வருது? அவர் நேர்மையா பேசுறாரு. கலிகாலத்துல நேர்மையா உள்ளவர் ஏமாற்றப்படுறார், நேர்மையாளர்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க உண்மையிலேயே. அதனால நிறைய சூட்சுமங்கள் இருக்கு இந்த உலகத்துல. இந்த சூட்சுமங்கள் அறியாதவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல,
சூட்சியம் அறியாதவர்கள் இந்த மீன லக்கணம் சரிங்களா. அதே இது 10-11 சார் நீசமா இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க சார், லாபத்துல தானே சார் இருக்கு. பத்துக்குடையவன் 11 இடத்துல இருந்தா இது வந்து லாபம், இது நஷ்டத்துல இல்லை. அதனால நம்மளுடைய மூத்தவர்கள்னால லாபம், செய்யற தொழில்னால பெனிஃபிட், ஆத்மார்த்தமாக தொழில் செய்தல், லக்னாதிபதியினுடைய தொழில் அது, பத்துக்குடையவனும் ரெண்டும் ஒன்றுதான், பெனிஃபிட்டபுளான இடத்துல இருக்கு, இது ஒரு நல்ல விஷயம். இங்க தான் சார் இருக்கக்கூடாது 12. ஏன்னா 10 பாவாதிபதியும் அவரே லக்னாதிபதியும் அவரே ரெண்டுமே டெட்லைனுக்கு போயிருச்சு. யாரோ ஒருத்தன் எங்கேயே பிறந்து இவருடைய திறமைகள் எல்லாம் அபகரிச்சுட்டு இருப்பான். இவரை நல்லா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி இவருடைய திறமைகளை பூரா இன்னொருத்தன் 12 நாளே விரையம்னு எடுத்துக்கலாம், டெட்லைன் வேலை செய்யாதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தவனுக்கு சார் நான் என்ன நானே இருக்கேன் பாருங்க, இந்த லக்னாதிபதி இங்க 12 எனக்கு இருக்கும், இந்த லக்னாதிபதி 12 இப்படி கூட எடுத்துக்கலாம். லக்னாதிபதியே 12 இருக்கும்போது என்னுடைய பழைய வீடியோக்கள் சேகரிச்சு பார்த்து அதை பார்த்து பார்த்து ஒருத்தவன் வில்லாவனை சொல்லில் வளையன்னு நான் படிச்சு போட்டது 2004. அதை எடுத்து அந்த பழமொழியை சொல்லி ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அப்பதான் நினைச்சேன் சிரிப்பு வந்தது பரவாயில்ல, ஆனா என் லக்னாதிபதி 12 இடத்துக்கு போயிருச்சு, அடுத்தவங்களுக்கு ஆதாயம், அதை வச்சு அவரு பணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஏதோ அவருடைய பிளஸ்ஸிங் கிடைக்கும், அது ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு. வேற என்ன அதில் ராயல்ட்டியை கேட்க போகிறோம், யோ நான் சொன்ன பழமொழி நீ எப்படியா சொல்லலாம், அது காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஆசிரியர் கொடுத்தது எனக்கு, நாம் ஒன்றும் விலை கொடுத்து வாங்கிட்டு வரல, அவர் கொடுத்ததை இன்னைக்கு வரைக்கும் போர்டில் எழுதி போட்டு ஆஃபீஸில் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த மீன லக்னம் லக்னாதிபதி 12 போய் 10 12 வந்து இதனுடைய திசை நடக்கும் காலம், அல்லது இவங்களால் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களால இவங்களுக்கு லாஸ் நஷ்டம். எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சி அழகா உங்களுக்கு வந்து மேஷ லக்னத்திலிருந்து என்ன தொழில் செய்யலாம், தொழில் எப்படிலாம் இருக்கும், சொந்த தொழில் பண்ணலாமா, இப்படியே வந்து இப்போ இந்த பார்ட் நான் போடல, ஏன்னா அந்த பார்ட்டே மறந்து போச்சு, 3 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், இது வந்து 4வதா கூட இருக்கலாம். எனவே அடுத்து வரக்கூடியதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். 10 பாவாதிபதி யாருடன் சேர்ந்து இருந்தால் என்ன தொழில், 7-10 பரிவர்த்தனையாகி இருந்தால் எப்படி போகலாம், 7-8 பரிவர்த்தனையாகி 10-8 பரிவர்த்தனை, 10-8 சேர்க்கை, இது அற்புதமான வீடியோ, அடுத்த வீடியோ இதெல்லாம் நீங்கள் அழகாக ஒன்றுன்னா மெதுவாக பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பாருங்கள். 100 பார்த்தா கூட சந்தோஷம், அந்த 100 தெளிவடைஞ்சிட்டாலே இந்த கலையை கட்டுறதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனவே வருங்கால தொலைநோக்கு பார்வையோட வருங்கால சந்ததிகளை உருவாக்கணும், வருங்கால நல்ல சோதிடர்களை உருவாக்கணும், அழகா பரிகாரங்கள் எல்லாமே இதுக்குள்ளாரே இருக்கு, உங்களுக்குள்ளாரே உங்களை தேட வைக்கணும், உங்களுக்குள் உங்களை உற்று நோக்க வைக்கணும், உங்களுடைய ஆற்றலை சரியான பாதையில் செலுத்த வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம். எனவே நேர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மேலான கருத்துக்களை எழுதுங்க. என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.